இங்கே பார்த்துக்கோங்க என் பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன் வேறு ஒரு சாரீ, இன்னும் நிறையா எடுக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க என்னோடய பர்த்டே வந்து மார்ச் 29 என்னோடய பர்த்டே சரிங்களா, இந்த மாதம். இது வந்து என்னோடய பர்த்டே சாரீ சரிங்களா, இது வந்து என்னோடய பர்த்டே சாரீ, இது ஒரு சாரீ. மொத்தம் 3 சாரீ எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் வேறு பிளானு தெரியல, இன்னும் பாக்கியெல்லாம் வாங்கணும், ஹேண்ட்பேக்கு எல்லாமே புதுசாக பர்த்டே எனக்கு தான் வாங்கணும். அது ஒரு சாரீ, இங்கே பார்த்துக்கோங்க இது ஒரு சாரீ. ஒரு 2 காலம் எது பர்த்டே கட்டுறதுன்னு தெரில பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டுவாங்க சாரீ. இங்கே பார்த்துக்கோங்க அதோட ப்ளவுஸ். நீ பாதி நான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா, வெறும் 120 தான் சரிங்களா. அந்த ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 120 ரூபா. பார்த்துக்கோங்க இந்த கல் 25 ரூபா, இது 35, 40, 50, 60 ரூபா, இது ஒரு 50 ரூபா, 110, நாட்டு ஒரு 5, ஸோ ஒரு 120 ரூபா ப்ளஸ் தையக்குள்ளி ஒரு 120 ரூபா, 250 சரிங்களா. 250க்கு எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க பாருங்க, வெறும் 250 தாங்க, ரொம்பலாம் இல்லைங்க. இது வந்து அந்த ப்ளூ கலரோட இந்த ப்ளவுஸு நான் எடுத்துருக்க பர்த்டேக்கு எடுத்துக்க. இங்கே வந்து எல்லா ப்ளவுஸுமே இந்த இதே மாதிரி தான் வருது, இந்த ப்ளூ இதே இதே சேம் ப்ளூ இதே தான் வருது. என்கிட்ட ப்ளூ கலர் கலர் வந்து பாருங்க இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. என்கிட்ட வந்து ப்ளூ கலர் சாரீ வந்து நான் கார்த்தியை தேடி போகும்போது கட்டியிருந்தேன். அந்த சாரீ வந்து என்னென்னு கேட்டீங்க, உங்ககிட்ட ஒரே சாரீ தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சாரீ வந்து எலிக்கடிச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலர் அந்த சாரீ வந்து கார்த்தி எடுத்து கொடுத்த சாரீ, பட் அது வந்து எலிக்கடிச்சதுனால அது நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்கிட்ட அந்த கார்த்திக்கு அந்த இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் வந்து பிளேனாக கார்த்தி அதை எடுத்து கொடுத்தால ப்ளூ அந்த கலர் நீல கலரு. ஸோ அதனால தான் வந்து அந்த சாரீ எலிக்கடிச்சிச்சு, கட்ட முடியலை. அப்படிங்கிறதுனால தான் நான் மறுபடியும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் சரியா. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்கிட்ட நிறையா ட்ரெஸ் இருக்குது, சுடிதாரு சாரீ எல்லாமே இருக்குது. நான் கட்டினா காஸ்ட்லியான புடவை தான் கட்டுவேன். இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட சாரீ சரியா, சிம்பிளாக தான் கட்டி தருவேன். ஏன்னா லேபில் வேலை பார்க்கும்போது வந்து ரொம்ப கிராண்டாக தான் கட்டிலாம் வந்தால் கெமிக்கல் பட்டு போயிடும்ல, ஊற்றுருந்துச்சுன்னா ஆசிடு ஏதோ ஒரு இதாகும், அதனால் கெமிக்கல் பட்டு போயிடும். அப்படிங்கிறனால நான் வந்து காஸ்ட்லியான புடவை அவ்வளோ நான் கட்டுறது கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட சாரீ. ப்ளவுஸ் மட்டும் நான் எடுத்து வச்சு அதுக்கு மேட்ச் பண்ணி கட்டிக்குவேன் சரியா. நான் ஒரு நாள் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ பிடிச்சி போடுறேன், நீங்கள் அப்போனாலும் நம்புங்க.